Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடி உங்களை சந்திக்கிறதுலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பண்டிகை காலங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஜெபிக்கிறேன். நீங்களும் சபைக்காகவும் சபை மக்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கும்படி மிகவும் தாழ்மையாக கேட்கிறேன். ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். எபிரேயர் நிருபம் 11:4 நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே ஆபேல். காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆபேல் அவனுடைய வாழ்க்கை பார்த்தல. ஆபேல் என்ற வார்த்தைக்கு புகை மாயை என்ற அர்த்தம். இந்த ஆபேல் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த போனான். அவனுடைய காணிக்கை அவனுடைய ஆராதனை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அவனுடைய அண்ணன் அவனுடைய சகோதரனாகிய காயினின் பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். ஆபேலுடைய பலி கர்த்தருக்கு முன்பாக மேன்மையாக இருந்தது. காயினுடைய பலி கர்த்தர் மெச்சிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்லை. அதுதான் பிரச்சனை. கர்த்தர் மெச்சிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்லாத நிலையில் இந்த ஆபேலுடைய பலியை கர்த்தர் மெச்சிக்கொண்டு அந்த பலியை அங்கீகரித்தார். அவனையும் அங்கீகரித்தார். அவனை நீதிமான் என்று சொன்னார். அவனை சாட்சியாக ஆண்டவர் அறிவித்தார். வேதம் சொல்கிறது அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். என்னுடைய சரித்திரத்தை பார்த்தோம் என்று சொன்னால் பாருங்க, ரெண்டு பேரும் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு போகிறாங்க. ஒருவனுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார், இன்னொருடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஆபேலுக்கு எப்படி இருந்திருக்கும்? ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி. ஹே, ஏன் பலி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்? உன் காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை. ஆண்டவர் என் மேலே தான் பிரிய வச்சிருக்கிறான்னு சொல்லி அவன் பீட்டலை. அப்படி பீத்திருந்தார்னு சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு சாட்சி வந்திருக்காது. நான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவன், நான் ஆண்டவருக்கு ரொம்ப உரிமையானவன், அதனால தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அப்படி அல்ல. ஆண்டவர் அவன் பலியை ஏற்றுக்கொண்டதை மகத்தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டான். மனத்தாழ்மையோடு. அதே போல அவங்க ரெண்டு பேரும் இணைபிரியாத அண்ணன் தம்பி சகோதரர்கள். ஆபேலுக்குள்ள காயினை குறித்த ஒரு மனவேதனை கிடையாது. ஆபேலுடைய ஆபேல் அண்ணனை பார்க்குறா, அவன் முக நாடி வேறுபடுகிற கர்த்தர் பார்க்குறாரு. என்னப்பா உன் முகத்தில் சரி, உன் முகம் சரியில்லையே, உன் முக நாடி வேறுபடுதே என்று கேட்கிறார். அவன் அப்படிலாம் இல்லையே அப்படின்னு அவனால் சொல்ல முடியலை. ஏனென்றால் உண்மையிலேயே அவனுடைய காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத அவனுக்கு வருத்தம் தான். ஆனால் பாருங்க, இந்த ஆபேல் அண்ணனுடைய முகநாடி வேறுபடுகிறது என்று சொல்லி அவனை வித்தியாசமாய் பார்க்கவும் இல்லை, அவனை குறித்து கன்னிங்காய் இருக்கவும் இல்லை, அவனை விட்டு விலகி போகவும் இல்லை. வழக்கம் போல ரெண்டு பேரும் தான் ஒன்றாக இருக்கிறார்கள். ஏனென்றால் காயினுக்கு ஆபேல், ஆபேலுக்கு காயின். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளையே ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். ரெண்டு சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒருவரை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், இன்னொரு அங்கீகரிக்கலன்னா அங்கீகரிக்கப்பட்டவர் எக்காரணத்தை கொண்டும் அங்கீகரிக்கப்படாதவரை அற்பமாகவோ விகற்பமாகவோ நம்முடைய மனதில் சிந்திக்கவே கூடாது. ஒரு இடத்துல சில குறைகள் இருக்கும், அவங்க செலுத்துகிற காணிக்கையில் குறை இருக்கலாம், அவருடைய இருதயம் அவருடைய யோசனைகளில் குறை இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் கண்டு அவர்களை விட்டு தூரமாய் விலகுகிறது ஆபத்து. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த ஆபேல் அண்ணன் காயமாகறமா இருக்கிறான்னு தெரியும், இவன் ஏன் அவன் கூட வயல்வெளிக்கு போனான் என்று கேட்கலாம். ஆனால் ஆபேலுக்கு காயினை குறித்த ஒரு நெருடலும் இல்லை. அவன் கேஷுவலாக இருக்கான்.
கேஷுவலாக ரெண்டு பேரும் பேசிட்டு போகிறாங்க. காயினுடைய உள்ளத்திலே காய்மகாரம் இருக்கிறது, ஆபேலுடைய உள்ளத்திலே காய்மகாரம் இல்லை. அப்படி சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்குள்ளே பரிசுத்தமோ விசுவாசமோ தேவனுக்கு பிரியமான ஜீவியமோ இருக்கிறது என்று சொன்னால், மற்றவர்களும் அப்படி மாற வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையும் ஏக்கமும் இருக்க வேண்டும். ஒருவேளை நான் இப்படி நினைக்கிறேன், சார் அண்ணன் மனஸ்தாபப்பட்டுருக்கேன், அவன் காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கலையே அப்படின்னு சொல்லி அண்ணன் வேதனைப்பட்டுறக்கூடாது, அண்ணனை விட்டு நான் பிரிஞ்சு போயிட்டேன்னா அவன் எவ்வளோ துக்கப்படுவான் என்று நினைத்து அண்ணன் கூடையே இருக்கிறான். அண்ணனுக்குள்ளே இருதயத்தில் மாற்றம் இல்லை, ஆனால் தம்பியினுடைய இருதயத்தில் அண்ணனை குறித்த ஒரு பாசம்தான். என்ன நடந்தது பாருங்க, வயல்வெளியில் இருக்கும் பொழுது அண்ணன் அவனை கொன்று போடுகிறான், அண்ணன் அவனை கொன்று போடுகிறான், ஆனால் இவன் போராடவில்லை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறாரோ அதெல்லாம் நடந்தே தீரும். என்னதான் விலகி ஓடினாலும் அது நம்ம கூட தான் ஓடி வரும். எத்தனை பிரச்சனைக்கு நீங்கள் விலகி ஓடினாலும் அது கூட தான் வரும். ஒரு விசுவாசிக்கு அல்லது ஒரு சபையை விட்டு அல்லது சில ஐக்கியத்தை விட்டு நீங்கள் விலகி போகணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பிரச்சனையும் உங்கள் வேதனையும் உங்கள் கூட தான் வரும். ஆனால் இந்த ஆபேலை பாருங்கள், அவன் விலகி ஓடலை, அவன் தன் சகோதரனுக்காய் பரிதபிக்கிறான், தன் சகோதரன் வேதனை வேலையை அடைந்து விடக்கூடாதே என்று சொல்லி அவனோடு கூட ஐக்கியம் கொள்கிறான். ஆனால் காயின் அவனை காய்மகாரமாக இருந்து அவனை கொன்று போட்டான். ஆனால் பாருங்கள் அந்த ஆபேலை குறித்து அண்ணன் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவன் சாகும் பொழுது கூட அவன் இருதயத்தில் ஒரு கசப்பு கூட இல்லை. அதான் ஆண்டவர் அவனை நீதிமான் என்கிறார். வேறு என்ன அவன் நீதியின் கிரியை செய்தான், காணிக்கை கொடுத்த அவ்வளோதானே, வேறு என்ன செய்தான் நமக்கு தெரியும். அப்படி ஒன்றும் வேதத்தில் எழுதப்படவும் இல்லை. ஆனால் அந்த மரணத்தருவாயிலும் அவன் சகோதரன் அவனை அடித்து கொள்ளும் பொழுது கூட போராடவில்லை, சபிக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தான். இப்போ மரித்து போன ஆபேல் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்க பாருங்கள், எங்கள் அண்ணன் என் மேலே காய்மகாரமாக இருந்தோம், நான் அவன் மேலே காய்மகாரம் கொள்ளலை, எங்கள் அண்ணன் என் மேலே எரிச்சலாக இருந்தோம், நான் அவனத்தில் எரிச்சலாக இருக்கவில்லை, என் சகோதரனை கொன்று போட எண்ணமாக இருந்தபோதும் நான் அவனுக்கு விரோதமாக எழும்பவில்லை. என்னை பாருங்கள், நான் மரித்தும் பேசுகிறேன் என்று சொல்லி ஆபேல் நமக்கு சொல்லுங்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்ன, எத்தனை விஷயங்களிலே நாம் பொறாமை கொள்கிறோம், காய்மகாரம் கொள்கிறோம். இதையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த ஆபேலை போல நம்முடைய வாழ்க்கை மாயை, நம்முடைய வாழ்க்கை மாயை. ஆனால் அந்த மாயையான அந்த நாட்களில் அர்த்தமுள்ள ஒரு தேவ பிள்ளைகள் என்ற அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தர் நம்மை எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறாரோ அதுவரைக்கும் உண்மையாக இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாரா? ஜோ மனோம. நல்ல பிதாவே, ஆபேல் மரித்தும் பேசுகிறான், தன் சகோதரனுக்கு விரோதமாய் அவன் எழும்பவில்லை, தன் சகோதரனுக்காக பரிதபிக்கிற ஒரு தம்பியாக ஆபேல் இருந்தான். ஆண்டவர், அவன் சகோதரன் காய்மகாரமாக இருந்து அவனை கொன்று போட்டாலும் அவன் மரித்தும் இன்றைக்கு எங்களோடு கூட பேசுகிறான். ஆண்டவரே, அப்படித்தான் எங்கள் வாழ்க்கையும் இருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய முகத்துக்கு முன்பாக நாங்கள் குற்றமற்றவர்களாக இருக்க நீர் எங்கள் மேல் என்ன சித்தம் வைத்திருக்கிறோம் அது நிறைவேறுகிறதற்கு மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுக்க கிருபை தாரும், ஆசீர்வதித்தரும். இயேசுவின் நாமத்தில் இந்த நன்மைகளை வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.